ஓய்வெருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்க வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்க, மிகுந்த வரவேற்பு இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகா இலக்கு கீழே தாலியை வச்சிருப்பாங்க அதே பாணியில. அது வேற ஃபார்மேட்லயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு ராணுவ பலத்தோட இருந்துச்சு, ராணுவ பலத்தோட இருந்துச்சு, சாதாரணமா இருந்தார். எல்லா ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க, பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லா ரொப்பிக்கிட்டு அங்க போய் நடத்தி காமிச்சிருக்க முடியும். நெய்வேலி போராட்டம் இங்க குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக எனது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த புகழஞ்சலியை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிகவும் சிரத்தையோடு நடத்தி கொண்டிருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் தலைவர் நாசர் அவர்கள், செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்திக் மற்றும் பூச்சி முருகன் ஐயா, அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். உலகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் அனைவர் மனதிலும் இதயத்திலும் இடம் பிடித்தவர். அதுக்கடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிப்பின் இமயமா எல்லார் மனசுலையும் நிற்கிறவர். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஒருவர் தான். 15 கோடி தமிழர்களின் இல்லங்களிலும் குடியிருந்து கொண்டிருக்கும் ஒரே மா மனிதராக எப்போதும் திகழ்வார், எப்போதும் திகழ்வார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய நான் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் 4-5 வருஷம் முன்னாடியே நாங்களாம் செத்து போயிட்டோம். எப்போ அண்ணே கேப்டன் உடல்நிலை மிகவும் மோசமாகி அது என்ன ட்ரீட்மெண்ட்டு என்ன எதுவும் எங்களுக்கு சொல்லப்படலை. அதில் பல மன வருத்தங்கள் இருக்குது, அது இங்கே பேசுகிறதுக்கு ஒன்றும் பயன் இல்லை. என்னால் தாங்க முடியல, அதெல்லாம் பார்க்க முடியல. அந்த மாமனிதருக்கு ஏற்றின சோதனைகள் வந்ததுன்னு நான் ஆர்கே செல்லமணி அவர்கள் நல்ல ஒரு இதை சொல்லிட்டு போனாங்க. அதன் தொடர்ச்சியாக புரட்சி கலைஞர் வளாகம்ங்கிறது வைக்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஆனால் நடிகர் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் முக்கியமாக கார்த்திக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், இது ஒரு கருத்தாக நீங்கள் எடுத்துக்கோங்க. கடன் வாங்கி ஏதாவது இப்போ கட்டுறதில் என்ன சிக்கல் என்ன எதுன்னு தெரியல, இந்த இடத்துல சொல்லணும் மக்கள் அறிய. ஏன்னா நம்மெல்லாம் மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்த ஒரு கேப்டன். நான் அவர் தலைவராக இருக்கையில், நடிகர் சங்க தலைவராக இருக்கையில் செயற்குழு உறுப்பினராக இருந்தவன். அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி காமிச்சு அந்த அங்கே இது இருக்கும் அங்கே அது என்ன அந்த படம் பார்க்குற இடம் தியேட்டர் அங்கே வச்சு செயற்குழு ஒரு நடந்துகிட்டு இருக்கையில் அதெல்லாம் காமிச்சு எவ்வளோ ஈடுபாடாக எப்போ சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடன் வாங்கி கட்டாமல் அதை ஒரு அவர் பாதையில் மொய் விருந்து மாதிரி எப்படி ஒரு படத்தில் ஒரு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி மொய் விருந்து வச்சு எந்த செலவும் பண்ண வேணாம், 5 பைசா நடிகர் சங்க செலவு பண்ண வேணாம், எல்லா நடிகர்களும் அந்த வளாகத்தை சுத்தப்படுத்தி அந்த புதர்களையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு சாமியானா போட்டு இந்த பக்கம் சைவ உணவு அந்த பக்கம் அசைவம் போட்டு மொய் விருந்து வச்சு பாக்கட்டையில் வெத்தலை பாக்கு வச்சு எல்லா நடிகர்களுக்கும் கூப்பிடுவோம். அவங்க 10 கோடி 5 கோடி எவ்வளோ யார் என்ன தர்றாங்களோ டிடியோ செக்கோ வச்சுட்டு போட்டோம். பாருங்க, மிகுந்த வரவேற்பு இருக்கு. என்ன தப்பா எடுத்துக்க வேணாம். அவங்க கேப்டன் அழகா இலக்கு கீழே தாலியை வச்சிருப்பாங்க அதே பாணியில. அது வேற ஃபார்மேட்லயும் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாத்தையும் கூப்பிட்டு ஏண்டா எவனும் வந்து இங்க தமிழ்நாட்டில் ஆட்டை போட்டு என்னதையும் பில்டிங் கட்டுறான், 40 பில்டிங் கட்டுறான், 40 மாடி கட்டுறான், 50 மாடி கட்டுறான். எப்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்து கூளை கும்பிடு போட்டவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ற அசிஸ்டண்டா இருந்தவன் பெரிய பில்டரா இருக்கான். நம்ம அதே இடத்துல இருந்துட்டு இருக்கோம். இப்போ கேப்டன்லாம் நடிகர் சங்கம்னா ஒரு இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, இராணுவ பலத்தோடு இருந்துச்சு, சாதாரணமாக இருந்தார். நல்ல ஆட்சியாளர்கள்லாம் பயந்தாங்க, பயந்தாங்க. இல்லாட்டி ஒரு ராமேஸ்வர போராட்டம் ட்ரெயின் ஃபுல்லாக ரொப்பிக்கிட்டு அங்கே போய் நடத்தி காமிச்சிருக்க முடியாது. நெய்வேலி போராட்டம் இங்கே குறிப்பிட்டாங்க பேசினவங்க. நம்ம அதுக்காக நம்ம 2 கொம்பு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை.
கதாநாயகர்கள் விஷால் உங்களுக்கு சக்தி இருக்கு, நாசர் சார் உங்களுக்கு சக்தி இருக்கு. இனிமேலும் நடிகர் சங்கம் ஒரு ராணுவ பலத்தோட மிகப்பெரிய அங்கமா தமிழ்நாட்டில் இருக்கணும். எவனுக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்துக்கலாம், எத்தனையோ கோடி போட்டு பணம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க. ஒரு அதாவது டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டும், எந்த நடிகர் என்ன கொடுக்குறாங்களோ. எங்க என்னங்க இதெல்லாம் ஒரு ஜெஜிபி மேட்ருங்க, சாதாரண விஷயம். ஒரே வருடத்துக்குள்ளே கட்டப்பெறணும். விசால் அது நிச்சயமாக செய்வார். கார்த்திக் பொருளாளர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் கூட வாரேன். நீங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மட்டும் ஈகோ பார்த்துட்டுலாம் இருக்குவாதீங்க. நடுராத்திரி கூப்பிடுங்க, எப்போ கூப்பிட்டாலும் வரோம், எல்லாரும் வருவாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். எம்ஜிஆர் நடத்தின மாதிரி அந்த இடத்துல இப்போ இந்த பொங்கல் வச்சு ஒன்றுமே நடக்கலை. அந்த இடத்துல நல்ல கட்டடம் கட்டின பிறகு எல்லாத்தையும் பல பலான்னு போட்டு மார்பிள் போட்டுறாதீங்க. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருங்க. வருஷம் வருஷம் கேப்டன் பேரில் பொங்கல் விழா நடத்துகிறோம். எல்லா நடிகர்களும் யாராவது ஊரில் இருக்காங்களோ எல்லாம் வந்து கொண்டாடுறோம், ஜாலியாக கொண்டாடுறோம். சரிங்களா, மக்களை நல்லா வாழ வைக்கணும். அதான் கேப்டன் சொன்னது. அன்னாரின் ஆன்மா சாந்தியுடைய வாழ்த்துக்கள் பிரார்த்திப்போம். நன்றி, நன்றி, வணக்கம்.